என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய ஆன்மீக சாய் சேனலில் நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். குழந்தை பாக்கியம் பெறுபவர்கள் கண்டிப்பாக சாய்பாபா சொன்ன ஒரு வழிமுறை, இந்த அத்தியாயத்தை படிச்சிங்கன்னே வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக பாபா கொடுப்பாருன்னு. இதை கேட்டுட்டு ஆன்மீக சாய் சேனல் பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், சாயண்ணா இது உண்மையாக நடக்குமா, இது உண்மையிலே நடக்குமா, அப்படி படித்தா நமக்கு குழந்தை பாக்கியம் வருமா, இதுக்கு அதுக்கு எதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு சகோதரர் தான் கேட்டார். ஏன்னா அவருக்கு குழந்தை பாக்கியம் வேணும், என் மனைவியை படிக்கலாமா இல்லை நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன், நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்க, கண்டிப்பாக இதுக்கான பெரிய பலனே கிடச்சிருக்கு. இது நான் சொல்லலை, ஒரு சாய் சகோதரி இதை நான் இப்போ இந்த வீடியோ இப்போ போடலை, இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்மளுடைய சாய் பிரார்த்தனை சேனல்லே போட்டிருக்கிறேன். அந்த அத்தியாயத்தை படித்து அந்த சகோதரி அப்போ பார்த்து படித்து இன்றைக்கி ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குழந்தை பெற்றுக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. தாயும் சேயும் நல்லபடியாக இருக்கணும், நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்த சகோதரி அவங்களோட அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்திருக்கிறார்கள், இதுதான் உண்மை. எனவே நான் சொல்வது எதுவுமே பொய்யல்ல, உண்மையை மட்டும்தான் பேசணும். கண்டிப்பாக அப்பா அதுதான் ரொம்ப பிடிக்கும். சாய் சச்சரித்திரத்தில் 36வது அத்தியாயம், அதை பார்த்தீங்கன்னா தெரியும், 36வது அத்தியாயம் 381 அவுரங்காபாத், திருமதி அவுரங்காபாத் அந்த ஒரு பக்கம் மட்டுமே படித்தா கூட போதும். 351, 52, 53, 54 351, 52, 53, 54 நாலு பக்கம் வரும். ஒரு குழந்தை பிறப்பை பற்றி அதில் போட்டிருப்பார். பாபா எப்படி ஒரு குழந்தைக்கு 27 வருஷமாக ஒரு குழந்தை இல்லாத இருக்கிற ஒரு பெண்மணி பாபா கிட்ட போய் நிற்கும் போது கரெக்டாக 12வது மாதத்தில் அந்த மாதிரி குழந்தையோட போய் பார்ப்பாங்க. 12வது மாதத்தில் குழந்தை பிறந்து 5வது மாதம் போய் பார்ப்பாங்க. அந்த அத்தியாயத்தை தினமும் படித்தாங்களாம் அந்த அம்மா. கண்டிப்பாக நான் அதுதான் சொல்லுவேன், ஒவ்வொரு வாரமும் படிக்கலாம் இல்லை தினமும் படிக்கலாம். சாய் சச்சரித்திர அத்தியாயத்தில் அதை குழந்தை இல்லாத தம்பதிகள் அதை படித்து கொண்டே வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அந்த அத்தியாயம் என்கிட்ட சாய் சச்சரிதம் இல்லைன்னா நான் ஆன்மீக சாய் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கமெண்ட் இதில் கீழே தரேன், இல்லைடைய கமெண்டில் முதல்ல பின் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதை இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, சச்சரிதம் கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பாபா உங்கள் கூட இருப்பார், நல்லதே நடக்கும். அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாம் நடக்கும். அந்த சகோதரியோட வாய்ஸ் இப்போ நீங்கள் கேளுங்க. சாயராம், ஓம் சாயராம். அல்லா வணக்கம் அண்ணா, சாய் அண்ணா, நீங்கள் ஆன்மீக சேனல் அதில் சொல்லியிருந்தீங்க இந்த புள்ள பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு அத்தியாயம் படிக்க சொல்லி, அது 100க்கு 100 உம்மா அண்ணா. நீங்கள் எனக்கு முதல் போன வருஷம் இப்படி ஒன்று சொன்னீங்க, இந்த அத்தியாயம் படிங்க உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்குமாண்டு. நான் மேக்சிமம் ஒரு 6 மாதம்தான் அண்ணா அந்த அத்தியாயம் நான் படிச்சிருப்பேன். உண்மையாகவே எனக்கு பாப்பா வயிற்றுல வந்தது அந்த அத்தியாயம் பாபாவுக்கு முன்னால். ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் படிச்சுட்டு அந்த அத்தியாயம் சேர்த்து நான் படிப்பேன். உண்மையாகவே அந்த அத்தியாயத்தில் அவ்வளவு சக்தி இருக்குது, உண்மையாகவே அவ்வளவு சக்தி. இப்பையும் நான் அந்த அத்தியாயம் விடாமல் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா பெண்களுக்காகவும் நான் படிக்கிறேன். அது உண்மையாவே நீங்க சொன்ன விஷயம் நல்ல விஷயம். அது காலையில சொன்னது அந்த அத்தியாயம் படிச்சுதான் எனக்கு பாப்பா வயிற்றுல வந்தது. இது நான் நெடுகளும் நான் உங்களுக்கு சொல்லணுமென்று இருந்தது. இடையில உங்களுக்கு நிறைய மனவேதனைகள் வந்ததுனாலதான் நான் அந்த ரெக்கார்டிங் அனுப்பல சொல்லல. ரொம்ப அது அந்த அத்தியாயத்தை எல்லாருக்கும் படிக்க சொல்லுங்க. எல்லா சாய் பக்தர்கள் பக்தர்களும் அந்த அத்தியாயம் படிச்சா கட்டாயமாக 100% எல்லாருக்கும் பாப்பா கிடைக்கும். ஓம்.